ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது, ஐசிஐசிஐ பேங்க் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு லைஃப் டைம் ஹையை டச் பண்ணுச்சு. அது எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமான நியூஸா இருந்தாலும், அதுக்கப்புறமா தொடர்ந்து சரியா ஆரம்பித்த இந்த நிறுவனம் கொஞ்சம் ரெக்கவர் ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லா இன்வெஸ்டரும் நினைக்கும் போது, அகெயின் கண்டினியூவா 2 நாட்களை தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னன்னு, இந்த நிலை தொடருமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு முக்கியமான விஷயம் சந்தா. ஸோ சந்தா கோச்சர் இவங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஒரு பெரிய லெவல்ல உருவெடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சவங்க. அப்புறம் நிறைய சில ரீசனால இவங்க பதவியை விலகி சென்றதுக்கு அப்புறமா, இப்ப ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து இவங்க கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இவங்களோட போனஸ், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் இவங்க வேலை பார்த்த நேரத்துல கொடுத்த ஸ்டாக்ஸ், இது எல்லாத்தையுமே திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைய உண்டு பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சந்தா கோச்சர் அப்படிங்கிறவங்க யாரு, எதனால இவங்க ஐசிஐசிஐ பேங்க்கு ஒரு முக்கிய நிறுவன இயக்குனரா இருந்தவங்க ஏன் பதவி விலகுனாங்க, அவங்க ஏன் கொடுத்த பணத்தை திரும்ப கேக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சந்தா கோச்சர் இவங்க பெயரை கூறினாலே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு மிகப்பெரிய பிரபலமானவர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூரில் பிறந்த இவர் மும்பையில் உள்ள ஜெய்ஹிந்த் கல்லூரியில் பட்டம் பெற்று, அதுக்கப்புறமா 2015 100 சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்ற பட்டியலில் இடம் கொடுத்து பெருமைப்படுத்தியது டைம் இதழ். 2010 இந்திய அரசின் பத்மபூஷன் விருதையும் இவர் பெற்றிருக்கார். உலக அளவிலான சிறந்த பெண் நிர்வாகி என்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டால் அதில் இவரது பெயர் தவறாது இடம்பெறும் அளவுக்கு ஆளுமை மிக்கவராக வளர்ந்து வந்தார். அமெரிக்காவின் ஃபார்ச்சூன் இதழ் உட்பட புகழ்பெற்ற இதழ்களின் பட்டியலில் அடிக்கடி இடம்பெற்று வந்த இவரது பெயர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனைத்து மீடியாலையும் நாளிதழ்களையும் நெகட்டிவா இவரோட பேரு உருவெடுக்க ஆரம்பிச்சுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2010 வீடியோகான் நிறுவனத்தை சேர்ந்த மிஸ்டர் வேணுகோபால் தூத் தன் துணை நிறுவனத்தின் மூலம் சந்தா கோச்சாரின் கணவர் தீபக் கோச்சாரின் சில நிறுவனங்களுக்கு ப்ரமோட்டர் என்கிற முறையில் 64 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நியூ பவர் ரெனிவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் தொடங்கி கொஞ்ச நாள் அதை நிர்வகித்துட்டு இருந்திருக்காரு மிஸ்டர் தீபக். கொஞ்ச நாள் நிறுவனம் செய்த இந்த நிறுவனத்திட்ட ஐசிஐசிஐ வங்கியிடம் காட்டி மனைவியின் செல்வாக்கை பயன்படுத்தி சுமார் 3250 கோடி ரூபாய் கடன் பெற்றதா சொல்றாங்க. இது நடந்த 2012 இந்த 3250 கோடி என்பது எஸ்பிஐ தலைமையில் 20 பேர் சேர்ந்து கொடுத்த 40,000 கோடி ரூபாய் கடனில் ஒரு பகுதி தான் என்பது பின்னால் தெரிய வந்துச்சு. இத்தனை தன் ஓனர் என்கிற உரிமையை வேறு ஒரு டிரஸ்டுக்கு வெறும் 900,000 ரூபாய்க்கு மாற்றி இருக்கிறதா திபக் கோச்சர். அதுவும் கடன் வாங்கிய 6 மாதங்களில் என்பதுதான் அதிகாரிகளை பெரும் அளவுக்கு யோசிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். சிபிஐ முதல் நிலை விசாரணையில் சந்தா கோச்சர் தொடங்கி பெயருக்கு கம்பெனி நியூ பவர் ரெனிவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஊழியர்கள் வரை பலரையும் விசாரிச்சாங்க. அப்ப முதல்நிலை விசாரணை தொடங்கி 90 நாட்களுக்குள் வழக்கு தொடுக்கும் சிபிஐ ஐசிஐசிஐ விஷயத்தில் நிதானமாக தேவையான ஆதாரங்களை திரட்டி வழக்குக்கு வலு சேர்த்திருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தனது பதவியை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ராஜினாமா செய்தார் சந்திரா கோச்சர். இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ
சந்தா கோச்சர், அவரது கணவர் தீபக் கோச்சர், வீடியோகான் இன்டர்நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தலைவர் வேணுகோபால் தூத் ஆகியோர் உள்பட பல பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு, இதில் முதல் தகவல் அறிக்கையில் சந்தா கோச்சரின் பெயர் இடம்பெற்றதுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அதிருப்தி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம இந்த வழக்க விசாரிச்ச சிபிஐ அதிகாரியையும் இடமாற்றம் செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அக்டோபர் 4, 2018 ஐசிஐசிஐ வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் பதவியிலிருந்து இவங்க விலகினாங்க. அந்த டைம்ல அவங்க பதவி வகித்த 2009 to 2018 வரைக்கும் ஐசிஐசிஐ நிறுவனத்தால இவங்களுக்கு வழங்கப்பட்ட போனஸ் அப்புறம் ஈஸ் ஆஃப் ஆக ஐசிஐசிஐ வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் சிஇஓ பதவியிலிருந்து சந்தா கோச்சர் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து விட்டது ஐசிஐசிஐ வங்கி. அதனால இவங்க வேலை பார்த்த இந்த வருஷத்துல 9 ஐசிஐசிஐ வங்கி சந்தா கோச்சாருக்கு கொடுத்த போனஸ் தொகை, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் முறையில் கொடுத்த ஐசிஐசிஐ நிறுவன பங்குகள் என அனைத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லி இருக்கிறது. போனஸ் 10 crore ஈஸ் ஆஃப் 340 crore போனஸ் பணமா ஒவ்வொரு ஆண்டும் லட்சத்தில் தொடங்கி கோடி கணக்கில் ஐசிஐசிஐ சந்தா கோச்சருக்கு கொடுத்திருக்கிறது. ஒட்டு மொத்தமா 2009 to 2018 10 crore போனஸா கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ நிறுவன ஊழியர்களுக்கு ஈஸ் ஆஃப் முறையில் ஐசிஐசிஐ நிறுவனம் கொடுக்கும் பங்குகளும் சம்பளத்துக்கு இணையாகவே கருதப்படும். அப்படி சுமார் 343 crore மதிப்புள்ள பங்குகள் சந்தா கோச்சருக்கு கொடுத்திருக்கிறார்களாம். அதையும் திருப்பி கொடுக்க சொல்லி இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க். ஆண்டு வாரியா கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவையும் கணக்கையும் அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ சந்தா கோச்சர் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு போனஸ் வாங்கினார், ஈஸ் ஆஃப் முறையில் எத்தனை பங்குகளை வாங்கினார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இவங்க கொடுத்து அதை திரும்ப கேட்டிருக்காங்க. 2010 வீடியோகான் நிறுவனத்தை சேர்ந்த வேணுகோபால் தூத்து தன் துணை நிறுவனத்தின் மூலம் சந்தா கோச்சரின் கணவர் தீபக் கோச்சரின் சில நிறுவனங்களுக்கு ப்ரமோட்டர் என்கிற முறையில இவர் செஞ்ச இந்த ஊழல் பெரிய லெவல்ல பிரதிபலிப்பே ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனை இவங்களை தொடர்ந்து கண்டினியூ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸ் பரவலா மீடியாக்களையும் நாளிதழ்கள்லையும் பேசப்படுறது ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக்கை இறக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணங்களா அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ், இந்த விஷயங்கள் எப்படி ஐசிஐசிஐ பேங்க் பிரதிபலிப்பா இருக்கும், இந்த நிறுவனம் தொடர்ந்து இறங்குமா இல்ல இதுக்கான சொல்யூஷன் இவங்க எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாமே நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இப்ப பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்கோட இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்டையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்க மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸ் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா குரூப்ல ஆட் ஆயிக்கலாம், மார்க்கெட் பத்தின நியூஸஸ் அப்டேட்டடா தெரிஞ்சுக்கலாம், முக்கியமான ட்ரேடிங் கால்ஸுங்களும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். Once again, thank you so much.